என் அன்பு பிள்ளையே, உன் கர்மாவிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா? முதலில் கர்மா எதனால் வருகின்றது? அதற்கு காரணகர்த்தா யார்? இதனால் ஏன் பாதிக்கப்படுகின்றோம்? நீ வாழும் வரை செய்கின்ற செயலுக்கு காரணகர்த்தா நீயாகவும் செயல் வடிவம் கர்மாவாக உருவெடுக்கும். அதில் வரும் நல்லது தீயதை நீயே அனுபவிக்கின்றாய். இந்த கர்மா உன் மனதில் உருவான எண்ணங்களில் செயல்பாடுகளே. இதை இந்த ஜென்மத்தில் கடந்து முக்தியை அடையும் மார்க்கத்தை அடைய வேண்டுமா? முந்தைய ஜென்மத்தில் நடந்தது இதுவரை நீங்கள் செய்ததை மறந்து விடுங்கள். இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் கவனமாக இருங்கள். உங்கள் எண்ணங்களை தூய வழியில் வழிநடத்தி செல்லுங்கள். அந்த செயல்களில் யாருக்காவது பாதிப்பு வராமல் பார்த்து கொண்டு உண்மையாக இருங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் கவனம் செலுத்தி மனதார உண்மை என்று அறிந்த பிறகு செயல்படுத்துங்கள். பொதுவான விஷயங்களில் அமைதி காத்து ஓரிரு வார்த்தைகளில் பதில் கூறுங்கள். பிறர் சொல்லும் வார்த்தைகளை உன்னிப்பாக கவனியுங்கள். மனதை எப்பொழுதும் வெறுமையாக வைப்பதற்கு எண்ண ஓட்டங்களை கவனிக்க தொடங்குங்கள். ஓர் எண்ணத்தை அடிக்கடி நினைத்தால் அந்த எண்ணம் உங்கள் மனம் வெறுத்து ஒதுக்கிவிடும். அதில் நயவஞ்சகம் வேண்டாம். அப்படி தோன்றினால் அதில் நல்ல விஷயங்களை புகுத்தி வழிநடத்துங்கள். மனிதனாக பிறந்தவனுக்கு நல்லது கெட்டது என்று மாறி மாறி வரத்தான் செய்யும். இதில் நல்லதை தேர்ந்தெடுங்கள். உடலை வருத்தி எந்த செயலையும் செய்யாது மனதார ஏற்று செய்யுங்கள். தேவையில்லாத இடங்களில் சென்று தேவையை பெருக்கிக் கொள்ளாமல் இருங்கள். உங்கள் கவலை வேதனை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அமைதியாக அமர்ந்து எதனால் இது வந்தது என்று யோசியுங்கள். அதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு செயலுக்கும் நீங்களே காரணகர்த்தா என்பதை மனதில் உறுதி செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். வருவதை கொண்டு வாழ பழகிக் கொள்ளுங்கள். தேவைக்கு அதிகமாக உங்களிடம் இருந்தாலும் அதன் மீது பற்று வைக்காதீர்கள். உங்கள் கடமைகளில் உண்மை மிளிரட்டும். அதில் இருந்து தளர வேண்டாம். யாருக்கும் உபதேசம் சொல்லாமல் கருத்தை மட்டும் சொல்லுங்கள். உங்கள் மனதில் என்றும் அன்பும் கருணையும் நிரந்தரமாகட்டும். எந்த ஒரு செயலிலும் கஷ்டம் என்பதை உணராதீர்கள். சிரமம் இருந்தாலும் அதை செய்து முடிக்க பாடுபடுங்கள். அது முடிந்தால் உங்கள் மனதின் மகிழ்ச்சியை கவனியுங்கள். நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் நல்லவர் என்ற முத்திரையை குத்த தவறவிடாதீர்கள். இதுவே கர்மாவை வெல்லும். இன்றிலிருந்து தொடங்குங்கள். வெற்றி நிச்சயம். முக்தி உங்களை தேடி வரும். உனது கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும். ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சன்னிதானத்தின் முன்னர் நெருப்பில் வைக்கோல் எறிவதைப் போன்று உனது கர்ம வினைகள் எரிக்கப்படும். தேவையில்லாமல் வருத்திக் கொள்ளாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து கொண்டு காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது. யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசனப்படுத்தினார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ, அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகின்றார். கவலைப்படாமல் இரு. நான் இருக்கின்றேன். கண்ணில் உறக்கமின்றி வேதனையில் துடித்த இரவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் செல்லுமே. அப்பா என்று என்னை என்றைக்கு அழைத்தாயோ அன்றே உன் கையை நான் பிடித்துக் கொண்டேன். இனி என்னாலும் பொன்னாலே உனக்கு கலங்காதே. எல்லாம் உன்னை சுற்றி இருப்பது போல் இருந்தாலும் எதையோ இழந்தது போல் இருக்கின்றாய். மனதில் ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும் மறுபக்கம் ஏதோ ஒன்று உன்னை தளர வைக்கின்றது. எதுவும் உன்னை விட்டு சென்றுவிடவில்லை குழந்தையே. உனக்கு இப்போது கிடைக்காதது போல் ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் அது உன் கைகளில் கண்டிப்பாக கிடைக்கும். உனக்கான எதுவும் உன்னை விட்டு செல்லாது. தனிமையில் நீ என்னோடு பேசியது வெளியே என்னவென்று சொல்ல முடியாத அளவிற்கு பாரமாக உள்ளது. மனதில் கவலையும் முகத்தில் சிரிப்பும் வைத்துக் கொண்டு நடிக்கின்றாய். நீ கேட்டதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் குழந்தையே. கலங்காதே. வேலைகளை சீக்கிரம் முடித்துவிட்டு என்னை வணங்க யோசித்துக் கொண்டிருக்கின்றாய். நிதானமாக எல்லாவற்றையும் செய்துவிட்டு வா. பொறுமையோடு என் முன் அமர்ந்து உன் பிரச்சனைகளை சொல். மனபாரம் குறைந்துவிடும். உனக்கான தீர்வும் விரைவில் கிடைக்கும். ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டுமென்றால் அதற்கு மதிப்பிருக்க வேண்டும். தகுதியில்லாத ஒன்றை பற்றி யோசித்து
நம் நிம்மதியை இழந்துவிடக் கூடாது குழந்தையே. படைக்கும் போதே உன்னை அறிந்தவர் இறைவன். அவருக்கு தெரியும் உன்னை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று. உங்களை தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தார். கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என்று நிரூபியுங்கள். ஒருவர் உன்னை மதிப்பதா நீ உயர்ந்துவிடப் போவதும் இல்லை, உன்னை இகழ்வதா நீ தாழ்ந்துவிடப் போவதும் இல்லை. என்றுமே நீயாக இரு, கலங்காதே. காரணம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை. வேறும் காரணமே சொல்லிக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கப் போவதும் இல்லை. பொறுமையோடு இரு. கண்டதும் விமர்சித்தவர்களும் விலகியவர்களும் தேடி வருவார்கள். தூற்றிய மனிதர்கள் போற்றுவார்கள். வாழ்வு வளமாகும். உன்னை துரத்தியடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணம் இல்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப்போகின்றா. அதை நான் நடத்தி காட்டுவேன். உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். பொறுத்திரு, இனி நடக்கப் போவதை பார். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றா. ஆத்மார்த்தமாக வழிபடு. உன்னை என்றென்றும் நான் காத்து நிற்பேன். நீ எனக்கு பூஜை செய்தாலும் சேவை செய்தாலும் ஒன்றை நைவேத்தியம் செய்தாலும் ஆத்மார்த்தமாக செய். அதை நான் பிரியமுடன் ஏற்றுக்கொள்வேன். உன்னை விட்டு என்றென்றும் நீங்க மாட்டேன் குழந்தையே. வருடக்கணக்கில் உன் மனதில் இருக்கின்ற விருப்பம் கூடிய விரைவில் நடக்கும். அப்பா, நீ வந்த பிறகு என் வாழ்க்கையில் எண்ணத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், மனதில் ஒரு அமைதி வந்து விட்டது. ஆனால் அது மட்டும் போதுமா? வாழ வருமானமும் தேவையல்லவா என்று நீ கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீ நல்ல எண்ணங்களுடன் எதிலிருந்து வருமானம், எப்படிப்பட்ட வருமானம் உனக்கு வரவேண்டும் என்று நீ எதிர்பார்க்கின்றாயோ அது உன்னிடம் கண்டிப்பாக வரும். அடைக்கவே முடியாதா இந்த கடனை என்று கலங்கியவர்களுக்கும் அதனை அடைக்கக்கூடிய பொருளாதாரம் மேம்பாடு வரும். சகலமும் தரும் இந்த சாகி உனக்கு தேவையான செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். மகிழ்ச்சியாக இரு தங்கமே. எப்போதும் என்னையே நினைத்து கொண்டிரு. கணவருக்காக மனைவி என்னிடம் வந்து கணவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். மனைவிக்காக கணவர் என்னிடம் வந்து என் மனைவி நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். ஆனால் நீங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் பொழுது உங்களுக்குள் எந்த மகிழ்ச்சியும் இருப்பதில்லை. அது ஏன் குழந்தையே? கணவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்த நீ கணவருக்கு பிடித்த விஷயங்களை பிடித்தவாறு செய். மனைவி நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டியவர்கள் மனைவிக்கு பிடித்த விஷயத்தை பிடித்தவாறு செய்யுங்கள். உங்கள் இருவருக்குள்ளும் அன்பு இருக்கின்றது. ஆனால் அகங்காரமோ அந்த அன்பை வெளிக்காட்ட விடாமல் தடுக்கின்றது. அடுத்த முறை ஒன்றாக வாருங்கள், மனமொன்றி வாருங்கள். சாயப்பா, வாழ்க்கை இவ்வளவு சிக்கலா என்று உடனே மலைத்து போகாதே. உண்மைகள் புரிய ஆரம்பித்தவுடன் சிக்கல்கள் உன் கண்களில் சிக்காது, அகன்றிவிடும். எனவே இந்த வாழ்வை புரிந்து கொள்ள அனுபவம் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதை உன் வாழ்க்கை மூலமே உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. வேறு முறையில் சொன்னால் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வாழ்ந்தே ஆக வேண்டும். உன் வாழ்வில் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. ஒன்று, எதற்காக நீ இந்த பிறவி எடுத்தாயோ அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாகப் போகின்றது. இரண்டாவது, உன்னுடைய மிக முக்கியமான கர்மவினையொன்று தீரப்போகின்றது. இது தீர்வது உனக்கு எப்படி தெரியும் என்றா? உனக்கு துன்பம் தந்து கொண்டிருந்த ஒன்றிலிருந்து துன்பம் குறைவதை நீ காண்பார். மனம் அமைதி அடைவதை நீ உணர்வார். இந்த இரண்டு நிகழ்வுகளால் நீ மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்கப் போகின்றா. நல்லது உனக்கு நிச்சயம் நடக்கும் குழந்தையே. நான் இருக்க வீணாக குழம்பாதே. உன்னை தாங்க நான் இருக்கின்றேன். அதனால் விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே. உன்னை பக்கத்தில் இருந்து பார்த்துக் கொள்வேன் என்று நான் உறுதி செய்கின்றேன். இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உறவுகள் உன்னை பாராட்டும். பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர். பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன். நீ இழந்ததை விட அதிகமாக என்னிடம் இருந்து பெறப்போகின்றா. நீ படும் கஷ்டம் எனக்கு தெரியும். நீ என் பிள்ளை. உன்னை நான் பார்த்துக் கொள்கின்றேன். காலம் கடந்துவிட்டதே என்று கவலைப்படாதே. சரியான நேரம் வந்துவிட்டது. எங்கு சென்றாலும் உனக்கு முன் நான் அங்கு இருப்பேன். நீ எதை நோக்கி காத்து கொண்டிருந்தாயோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும். வாழ்க்கையில் போராடி போராடி தோற்றுவிட்டோம் என்று எண்ணாதே. உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ முன்னேறி
உன் குறிக்கோளை அடைவா. நீ உன் முயற்சியை கைவிடாதே. உனக்கு பக்கபலமாய் நான் இருப்பேன் எப்போதும். உன் அழுகையும் உன் வலியையும் நான் அறிவேன் தங்கமே. உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். எதற்காகவும் கவலைப்படாதே. உன்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவாய். கலங்காதே. சத்தியத்திற்கும் உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் இந்த சாயப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைவா. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு தங்கமே. உன் எதிர்காலத்தை அழிக்கும் முக்கியமான 5 எண்ணங்களை சொல்கின்றேன் கேள். உன் வாழ்க்கையை மற்றவர் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்பது, உன்னை நீயே தாழ்த்திக் கொள்வது. நான் ராசி இல்லாதவன், என் வாழ்க்கை மாறவே மாறாது, எல்லாம் என் விதி என்று நினைப்பது, எந்த லட்சியமும் இல்லாமல் வாழ்வது, தோல்வி பிரச்சனைகளை கண்டு முயற்சி எடுக்காமல் முடங்கி போயிருப்பது, இவை அனைத்தும் உன் எதிர்காலத்தை அழித்துவிடும் குழந்தையே. இந்த எண்ணங்களை இன்றோடு முற்றிலும் தவிர்த்துவிடு. மிகப்பெரிய உதவி உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. உன் கையில் ஒன்று கிடைக்கும். நீ விரும்பிய ஒன்றை இந்த சாகி தர நினைத்து விட்டால், குழப்பமான சூழ்நிலையில் நீயே அதை விட்டு விலகினாலும் அது நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும். பிறரை கெடுத்து வாழ்வதை விட பலருக்கு கொடுத்து வாழ்வதே நல்ல வாழ்க்கையாகும். கொடுப்பதற்குரியது பணம் மட்டுமல்ல, உன் வார்த்தையும் ஒருவனுக்கு தாகம் தணிக்கலாம். உன் புன்னகையும் ஒருவன் உள்ளத்தில் விளக்கேற்றலாம். உன் அன்பு ஒருவனை மனிதனாக வாழ வைக்கலாம். நீ உன் பிரார்த்தனை வேண்டி நீண்ட காலமாக காத்து கொண்டிருக்கின்றாய். உன் மனவேதனை எனக்கு புரியாமல் இல்லை செல்வமே. உன்னை காலத்திற்கு ஏற்றாற்போல் பக்குவப்படுத்தி உன் வாழ்விற்கு எது ஏற்றது என்பதனை புரிய வைக்கவே நான் காலம் கடத்துகின்றேன். என் குழந்தைக்கு எது நல்லதோ அதையே நான் தருவேன். அது உன் வாழ்க்கைக்கு நன்மையை மட்டுமே தரும். உனக்கான ஒன்றை இன்று நீ என்னிடமிருந்து பெறப்போகின்றாய். அது உன்னுடைய நீண்ட கால கனவு. அன்பு குழந்தையே, நடக்கும் முன்னே நல்லதே நடக்கும் என்று நினைத்துக்கொள். நடந்த பின்னே நடந்ததும் நல்லதற்கே என்று நினைத்துக்கொள். நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. வாழ்க்கை தடுமாறும். முறையாக பயிற்சிகள் செய். உன் லட்சிய கனவு நிச்சயமாக நிறைவேறும். முயற்சி மனிதனுடையது தான் என்றாலும் தீர்ப்பு இறைவனுடையதாகவே அமைகின்றது. சாமர்த்தியம் இருந்தால் எதையுமே சமாளிக்கலாம். தைரியம் இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம். வாழ்க்கையில் பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்து வாழ்பவன் புத்திசாலி. தேன்பூச்சி வளர்த்தாலும் பாவர் காய்குணம் கசப்புத்தான். சில உறவுகள் தேன் போல பேசினாலும் அவர்களின் உள்ளம் கசப்புத்தான். பயம் கவலை விரக்தி இவற்றை தூக்கி எறி. உனக்கு எல்லா சூழலிலும் நான் உதவுவேன். மங்களகரமாக வாழப்போகின்றா. காலை எழுந்து கண் விழிக்கும் போது என்னை நினைத்துக்கொள். என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய இந்த நாளை துவங்கு. அமைதியான மனதுடன் புன்னகையுடன் உன் நாளை துவங்கு. உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்கொண்டிருக்கின்றது எனக்கு தெரியும் தங்கமே. பொறுமை நம்பிக்கையோடு இரு. நீ என்னை வணங்குகிறா. உனக்கான பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்து கொண்டிருக்கின்றேன். நல்லதே செய், நல்லதே நினை. நிச்சயம் நல்லதே நடக்கும். யாருக்கும் கெட்டது நினைக்காதே. உன் வாழ்க்கையை ஏற்றிவிட நான் இருக்கின்றேன். உங்களுக்கு இன்று விலக்கேற்றவில்லை என்று புலம்பாதே. நீ ஒன்றும் தவறு செய்யவில்லை தங்கமே. உன்னால் முடியாத காரணத்தினால்தான் நீ ஏற்றவில்லை. காலத்தின் செயலுக்கு நீ உன்னை பொறுப்பேற்றுக் கொள்ளாதே. நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன். இது சத்தியம். நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். கலங்காதே. இதுவரை கஷ்டங்களை மட்டுமே கண்டா, இனிமேல் உன் வாழ்வில் சந்தோஷங்களை காண்பார். யார் வெறுத்தால் என்ன, யார் விலகினால் என்ன, இறுதி வரை என்னுடன் வருவதற்கு என் சாயப்பா இருக்கின்றார் என்று என்னையே நம்பியிருக்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே. உனக்கு இன்று சத்தியம் செய்கின்றேன். நீ இழந்ததை மீட்டுத் தருவேன். நீ நினைத்தது அப்படியே நடக்கும். திடீரென்று வசந்த காலம் வரப்போகின்றது. நன்றி கலந்த வணக்கத்தை சொல்ல நீ பிரியப்படுவார். விரைவில் உன்னை நான் ஷீரடி நோக்கி இழுக்கப் போகின்றேன். இது என் சத்திய வாக்கு குழந்தையே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன், கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன்.
சாயப்பா.